டியூப் தமிழ் வணக்கம். பிரிட்டனில் கொரோனா மரணங்கள் மறுபடியும் உயர்வடைய தொடங்கிவிட்டது என்றும், வைத்தியசாலைகள் நிறைவடைந்து முறிவடைய போகின்றது என்றும் அதிர்ச்சி செய்தி வெளியாகியிருக்கின்றது. கடந்த 11 தினங்களில் பிரிட்டனில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் வழமையாக தினசரி வருகின்ற எண்ணிக்கை 7091 இருந்தது. இப்பொழுது 8098 உயர்வடைந்திருக்கின்றது. இந்த உயர்விற்கு காரணம் கொரோனாவினுடைய திரிபடைந்த டெல்டா வைரஸ் என்று கூறப்படுகின்றது. அதேவேளை 56 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். தினசரி 1000 பேர் செயற்கை சுவாச பிரிவிற்கு அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது. தினசரி பிரிட்டனில் இப்பொழுது தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை 36,579 உயர்வடைந்திருக்கின்றது. பிரிட்டனில் நிலைமை கட்டுமீறி கொண்டு செல்வதன் அடையாளம் என்றும் கூறப்படுகின்றது. பிரிட்டனினுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் கடந்த ஜூலை மாதம் கொரோனா தடைகளை விலத்தினாலும் கூட, இப்பொழுது இந்த நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு 2 நாட்டை அடைப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தாலும் கூட பிரிட்டனினுடைய பாராளுமன்றம் அதற்கு மறுத்துவிட்டது. மேலும் பிரிட்டனில் கொரோனா தொற்றானது உயர்வடைய போகின்றது என்றும், குளிர்காலம் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வரும் நவம்பரில் மேலும் உச்சக்கட்டத்தை அடைய போகின்றது என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். அத்தகைய நேரத்தில் பிரிட்டன் வைத்தியசாலைகளினால் மறுபடியும் கொரோனா நோயாளர்களை தாங்க முடியாத சூழல் வரும் என்று கூறுவதோடு, இப்பொழுது பிரிட்டனில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப் போகின்றது. மில்லியன் கணக்கான பிள்ளைகள் பாடசாலைக்கு வர இருக்கின்றார்கள், பணியாளர்கள் வர இருக்கின்றார்கள். இந்த தொற்றினுடைய வேகமானது அந்த வருகையையும் பாதிக்கின்ற பொழுது உச்சக்கட்டம் அடையும் என்கின்ற அச்சத்தையே வெளியிட்டிருக்கின்றது. பிரிட்டனினுடைய மருத்துவத்துறை பிரிவாகிய NHSI பேட்டி கண்டு இண்டிபெண்டன்ட் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. பிரிட்டனில் 7 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி 1,34,000 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள். 89% தடுப்பூசி போடப்பட்டிருக்கின்றது ஒரு தடவை. 80% 2 போடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திரிபடைந்த டெல்டா 2 போட்டாலும் கூட தொற்றுகின்றது என்பது இன்னொரு விடயமாக இருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் தலபான்களினுடைய அரசுக்கும் தமக்கும் யாதொரு தொடர்பும் கிடையாது என்று பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். காபூல் விமான நிலையத்தில் இருந்து அங்கு நின்றவர்களை மீட்கும் பணியில் பிரான்ஸ் 3,000 பேரை மீட்டிருக்கின்றது. பிரான்சினுடைய அரசுடன் தலபான்கள் நல்லுறவாக இருந்ததாக பரவி கொண்டிருக்கும் செய்தியில் உண்மை இல்லை என்றும், தலபான்கள் பொய் கூறுகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தகைய ஒரு பயங்கரவாத பட்டியலிட்ட ஆட்சிக்கும் தமக்கும் யாதொரு தொடர்பும் கிடையாது என்பது பிரான்சிய வெளியுறவுத்துறை அமைச்சருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. மேலும் இப்பொழுது தலபான்களினுடைய ஆட்சி தலைவராக முகமது ஹசன் அக்குண்டா வந்திருக்கின்றார். இவர் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கருப்பு பட்டியலில் இருக்கின்றார். எனவே பிரான்சை போன்ற நாடுகள் தலபான்களுடன் தொடர்பு இருப்பதாகவோ நட்பு இருப்பதாகவோ வருகின்ற செய்தியை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாளாக இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையேயான மோதல் தொடர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸ் அமைப்பினுடைய ஹாசா பகுதியில் இருக்கின்ற மறைவிடங்கள் நோக்கி இஸ்ரேலிய குண்டுவீச்சு விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் தொடர் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய படைத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதலில் ஹமாஸ் அமைப்பினுடைய நிலத்தடி சுரங்க வழி, நிலத்தடியில் மோட்டார்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இடம், பயிற்சி இடங்கள் போன்றன தகர்த்து அழிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது. ஹமாஸ் அமைப்பு நடத்திய மோட்டார் தாக்குதலின் பின்னதாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய படைத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. 2 இரவாகவும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். ஹமாஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் தான் இப்பொழுது காசா பகுதி இருக்கின்றது. எனவே அங்கிருந்து மோட்டார் புறப்பட்டு வருமாக இருந்தால் அதை யார் ஏவினாலும் அதற்கு ஹமாஸ் அமைப்பு தான் பொறுப்பாக இருக்கும் என்பதனால் பரவலான தாக்குதல் நடைபெறும், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்று தன்னுடைய பக்கத்து நியாயத்தை வலியுறுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதல்களும் ராக்கெட் தாக்குதல்களும் நடைபெற்றதற்கு காரணம் இஸ்ரேல் ஹமாஸ் எல்லை பகுதியில் கடந்த வாரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களும் அதில் இடம்பெற்ற மோதல்களும் படுகொலைகளையும் தொடர்ந்தே இந்த விவகாரம் அடுத்த கட்டத்திற்கு சென்றதாக கூறப்படுகின்றது. காசா பகுதி இஸ்ரேல், எகிப்து மற்றும் மத்திய தரை கடல் பகுதியை அண்டி அமைந்திருக்கின்றது. இங்கே 2 பாலஸ்தீனர்கள் வாழ்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மே மாதம் 11 நடைபெற்ற போரில் 13 இஸ்ரேலிய படைகளும் 255 பாலஸ்தீனர்களும் கொல்லப்பட்டு பல நூற்றுக்கணக்கானவர்கள் படுகாயமடைந்து பெரும் பொருட்சேதம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த போரை நடத்திய பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு பிறகு இப்பொழுது புதிய பிரதமர் வந்திருக்கின்ற காரணத்தினால் பாலஸ்தீன
இஸ்ரேல் பிரச்சனையில் ஏதாவது புதிதான ஒரு மாற்றம் வருமா என்று எதிர்பார்த்தால் அதே பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவினுடைய கொள்கைதான் இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றதே அல்லாமல் இஸ்ரேலிடம் ஒரு புதிய திட்டமோ பாலஸ்தீனர்களிடம் ஒரு புதிய திட்டமோ எதுவுமே இல்லாமல் இருவரும் ஒரே பாணியில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு ஒரு முடிவை காண முடியாத தொடர் கதையாக இருப்பதாக விசனங்கள் ஆங்காங்கு கிளம்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் பாலஸ்தீன மக்களினுடைய துயரை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை உலக நாடுகள் முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கூட முடியாமல் இருப்பதுதான் இதில் இருக்கும் பெரும் துயராகவும் இருக்கின்றது. தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.